மாண்புமிகு காதல் பஞ்சாயத்து புத்திராமலிங்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களை வணங்குகிறேன். தந்தை பெரியாரின் மறுத்தோன்றல் பேரறிஞர் அண்ணாவின் கனவுகளை நினைவாக்கிய காவிய நாயகன், மொழிக்காகவும் இனத்திற்காகவும் பாடுபட்ட மாபெரும் தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்குகிறேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற குரல் நெறிப்படி அனுதினமும் சாமானிய மக்களின் நலனுக்காக உழைத்து அவர்கள் மனதை வென்ற மக்களின் முதல்வர், எங்களின் குடும்பத் தலைவர், மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். திராவிட இயக்கம் ஒரு நூற்றாண்டு காலமாய் தன் தீவிர லட்சியத்தை சுமைந்து இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனை வருங்கால இளைய சமுதாயத்திடம் கொண்டு சேர்க்கும் பணியை இடைவிடாது செய்யும் மாண்புமிகு எங்களின் எதிர்காலம், மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். அவையினுடைய முன்னவர் அவர்களை வணங்குகிறேன். மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களை வணங்குகிறேன். மதிப்புக்குரிய அமைச்சர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், கொறடா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீன்வளம், மீனவர் நலன், நலத்துறை, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை மற்றும் பால்வளத்துறை மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் என் உரையை இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அன்றும் இன்றும் என்றும் மீனவர் மீது அளவற்ற பாசம் கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் மீனவர்கள் சந்திக்கும் பல்வேறு இடையூறுகளை நீக்கிடும் பொருட்டு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருவதை பெருமையோடு கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு என்பது சுமார் 1076 கிலோமீட்டர் கடற்கரை கொண்ட மாநிலமாகும். சுமார் 608 மீனவ கிராமங்களை கொண்ட 10 லட்சம் மீனவ குடும்பங்கள் கடலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகின்றனர். அந்த வகையில் எங்களது ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 237 கிலோமீட்டர் கடற்கரை உள்ளடக்கிய பகுதியாகும். இங்கு சுமார் 1260 விசைப்படகுகளும் 4200 நாட்டுப்படகும் தினந்தோறும் மீன்பிடிக்கச் செல்கின்றனர். தமிழகத்தில் உள்ள மீனவ சமுதாய மக்களில் 22% பேர் எங்களது மாவட்டத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். மேலும் 166,000 டன் மீன் பிடிக்கப்பட்டு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் மீன் உற்பத்தியில் முதன்மை மாவட்டமாக இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் என்பதை இந்த அவையிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு சுமார் 170 மீனவ கிராமங்களில் 210,000 மீனவ மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மீனவர்களுக்காக தந்திருக்கின்றார்கள். அதை இந்த அவையிலே நான் எடுத்துரைக்க வேண்டுகிறேன். கடலில் தவறி விழுந்து உயிரிழப்பவர்களை மீட்கும் வகையில் 1000 மீனவ சமூக இளைஞர்களுக்கு கடற்கரை உயிர் பாதுகாப்பு மற்றும் மீட்பு பயிற்சி திட்டம் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ளது. மீனவர்களின் மீன்பிடி தொழிலுக்கு அடிப்படையாக விளங்கும் மீன் இனப்பெருக்கத்திற்கான பவளப்பாறைகள், பாதுகாப்பு செயற்கை பவளப்பாறை உருவாக்கிட ₹143 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. பவளைப்பாறைகளை பாதுகாப்பதன் மூலமாக மீன் உற்பத்தி அதிகரித்து மீனவர்களின் பொருளாதாரம் மேம்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாறிவரும் பருவநிலை மாற்றத்தின் காரணமாகவும் சுற்றுச்சூழல் பாதிப்பின் காரணமாகவும் கடற்கரை பகுதியில் பாதிப்படையாமல் இருக்க ₹2000 கோடி மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் நெய்தல் மீட்சி இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலமாக கடல் அரிப்பை தடுத்தது மட்டுமல்லாமல் கடல் சீற்றத்தில் இருந்து மீனவ மக்களை பாதுகாப்பதற்கு வழி செய்யும். நிதிநிலை அறிக்கையில் மீன்பிடி தடைக்காலம் மற்றும் குறைக்காலத்திற்கு ₹389 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மீனவ பெருங்குடி மக்கள் பயனடைவார்கள். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மீனவ மக்களின் கோரிக்கைகளை தற்போது நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மீன்வளத்துறை அமைச்சர்களுக்கும் இந்த அவையிலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமேஸ்வரம் மீனவ மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக கடந்த காலங்களிலே நிறைவேற்றப்படாமல் இருந்த ராமேஸ்வரம் படகு அணைவதற்கு ஏதுவாக ஜெட்டிப்பாலம் அமைப்பதற்கு கடந்த நிதியாண்டில் ₹23 கோடி ஒதுக்கீடு செய்து தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகின்றது. அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன். மண்டபம் வடக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதியில் வேகமான காற்றழுத்தங்களும் புயல் சீற்றங்கள் ஏற்படுவதை தடுப்பதற்காக மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்கள் ராமநாதபுரத்தில் ஆய்வு செய்கிற பொழுது மீனவ மக்களின் கோரிக்கையாக தூண்டில் வளைய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். அதை உடனே எடுத்துக்கொண்டு கடந்த நிதியாண்டில் ₹80 கோடி மதிப்பிலவில் தூண்டில் வளைவு திட்டப் பணிகளுக்கு ஆணை வளைப்பது தற்போது பணி நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அந்த மீனவ பெருங்குடி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு உதவிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை, மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்களும், நானும் 21/2022 அன்று மீனவ பிரதிநிதிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவ பிரதிநிதிகளோடு மாண்புமிகு முதலமைச்சர்களை நாங்கள் சந்தித்து கோரிக்கை வைத்தோம். அன்று மீனவ மக்கள் தங்கள் ஊருக்கு சென்னையிலிருந்து ராமேஸ்வரம் செல்வதற்குள், ரயிலில் ஏறி அவர்கள் செல்வதற்குள் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசாணை வெளியிட்டார். ஏறத்தாழ இலங்கையில் இருக்கக்கூடிய படகுகளுக்கு 108 படகு உரிமையாளர்களுக்கு 5 லட்சம் வீதமும், 17 நாட்டுப்படகு உரிமையாளர்களுக்கு தலா ₹1.5 லட்சம் கூடுதலாக நிதி ஒதுக்கி
வடகிழக்கு பருவமழை காலத்தில் சேதமான 15 மீன்பிடி படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களுக்கு ரூபாய் 5.66 கோடி ரூபாய் அறிவித்துட்டு திராவிடம் மாடல் ஆட்சி மாண்பு தமிழ்நாடு முதல்வர்களுக்கு தமிழ்நாடு மீனவ மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் நகராட்சியை மாநகராட்சி ஆக்கிய மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் தூத்துக்குடி கன்னியாகுமரி அமைந்துள்ள மீன்பிடி துறைமுகம் போன்று அதிகமான விசைப்படகளை கொண்டுள்ள ராமேஸ்வரம் பகுதிகளுக்கு மீன்பிடி துறைமுகம் அமைத்தருமாறு தாங்களின் வாயிலாக கோரிக்கை வைக்கின்றேன். மேலும் தங்கச்சிமடம் வடக்கு கடற்கரை பகுதியில் தூண்டில் வளைவுகள் கூடிய மீன்பிடி துறைமுகம் அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர்களிடத்திலே நான் கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். பாம்பன் மீனவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியிலே தூண்டில் வளைவு அமைத்து தருமாறு மாண்புமிகு அமைச்சர்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியப்பட்டினம் கடற்கரை கிராமத்தில் வலை பின்னும் கூடம் அமைக்க வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைக்கின்றேன். கடலிலே மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இயற்கை பேரிடரால் உயிரிழக்க நேரிடுகிறது. அவர்கள் குடும்பத்தினர் உயிரிழப்பு காரணமான நிவாரணத் தொகை என்பது வழங்கிட 2 ஆண்டுகள் தாமதமாகிறது. அவர்கள் குடும்பங்கள் எவ்வித வருமானமின்றி வறுமையிலே வாடுகிறார்கள். எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு மீனவ குடும்பத்திற்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகையை விரைந்து வழங்கிட தாங்களின் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடத்திலே கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். தற்பொழுது விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கப்படும் மானிய டீசல் மாதம் ஒன்றிற்கு 1800 லிட்டரும் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு 300 லிட்டரும் வழங்கப்படுகிறது. இதனை உயர்த்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 2018 முதல் 2022 வரை இலங்கை கடற்படையால் சிறப்பிடிக்கப்பட்டுள்ள இலங்கை கடற்படை வசம் உள்ள ராமநாதபுரம் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட நல்லநிலையிலுள்ள விசைப்படகுகளை நாட்டுப்படகளை மீட்டு தந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்கள் மீனவர்களை நலங்காக்க வேண்டும் என்று இந்த அவையிலே நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய கடல் மீனவர் சேமிப்பின் நிவாரணம் என்பது 60 வயதிற்கு மேல் வழங்கப்படுவதில்லை. ஆகவே 60 வயதிற்கு மேற்பட்ட நிவாரணத்தை வழங்கிடவும் உதவிடுமாறு மாண்புமிகு முதல்வரிடத்திலே நான் கோரிக்கை வைக்கிறேன். சிறுதானிய உணவுத் திருவிழா போல் மீன் வகையில் உணவுத் திருவிழாவும் நடத்தலாம் என்று என் கருத்தை இந்த அவையிலே நான் பதிவு செய்கிறேன். மீனவ சமுதாய மகளிர் சுயமாக வருமானம் ஈட்டுவதற்கு ஏதுவாக தொழிற்பயிற்சி வழங்கிடவும் கைவினைத் தொழில் செய்திடவும் பயிற்சி நிலையங்களை அமைத்திடவும் அவர்களது வாழ்வாதாரத்தை சிறக்க வழி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வேளாண் துறை மானிய கோரிக்கை. நமது இந்தியாவின் 2 கண்களாக விவசாயம் இராணுவ வீரரும் இருந்து வருகிறார்கள். அதனை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் வேளாண் துறைக்கென்று தனியாக பட்ஜெட்டை தந்து 3வது முறையாக இந்த பட்ஜெட்டை மாண்பு நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் இந்த அவையிலே தாக்கல் செய்திருக்கின்றார். 2022-23 ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட பயிர்க்கடன் தற்போது கூடுதலாக 15,000 கோடி பயிர்க்கடன் வழங்குவதற்காக அறிவித்திருக்கின்றார்கள். விவசாயிகள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இதன் மூலமாக விவசாயிகள் தனியாரிடம் கடன் பெறக்கூடிய கட்டாயம் இல்லாமல் இருப்பது விவசாயிகளிடத்திலே மற்ற மகிழ்ச்சி அளிக்கப்படுகிறது. தற்போது அறிவிக்கப்பட்டுள்ள வேளாண் பட்ஜெட்டில் சிறப்பாக சிறுதானிய உற்பத்தி அதிகரித்து தலைவர் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் மூலமாக கடந்த 2 ஆண்டுகளில் தரிசனங்கள் தேர்வு செய்யப்பட்டு அவற்றின் விளைநிலங்களாக மாற்றி பயிர்கள் பயிரிடுகின்றனர். கடந்த 2 ஆண்டுகளில் எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சுமார் 2,197 ஹெக்டேர் தரிசனங்கள் தற்பொழுது விளைநிலமாக மாற்றப்பட்டுள்ளது. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் கருவேல் மரங்களை ஆற்றிட சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாராட்டுக்குரிய விஷயம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மொத்த சாகுபடி பரப்பளவில் சுமார் 40,000 ஹெக்டேர் கருவேல் மரங்கள் படர்ந்துள்ளன. அதில் முதல்கட்டமாக குறைந்தபட்சம் 10,000 ஹெக்டேர் உள்ள மரங்களை உடனடியாக நீக்கி சாகுபடி நிலங்களை மாற்ற சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வடகிழக்கு பருவமழை குறைவாக பெறப்பட்ட காரணத்தினால் பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெற்பயிர்கள் ஏறத்தாழ 98,314 ஹெக்டேர் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. வேளாண் துறையின் சார்பாக நம்மளுடைய பகுதியில் ஆய்வு செய்வதற்காக திரு சமயமூர்த்தி ஐஏஎஸ் அவர்கள் அரசு துறையினுடைய செயலாளர் விவசாயத்துறை அரசு செயலாளர் அவர்களும் திரு அண்ணாதுறை ஐஏஎஸ் இயக்குநர் விவசாயத்துறை அவர்களும் திரு பிரபாகரன் வருவாய்த்துறை ஆணையர் அவர்களும் திரு நாகராஜன் நில நிர்வாகத்துறை ஆணையர் 4 பேரும் ராமநாதபுரம் மாவட்டத்திலே ஆய்வு செய்து அறிக்கை தந்திருக்கின்றார்கள். அந்த ஆய்வின் அடிப்படையிலே தற்போது மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும் நிவாரணம் ஹெக்டேருக்கு 20,000 என்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இடைப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சியில் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. எனவே எங்களது ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் மாண்பு வேளாண் துறை அமைச்சர் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களிடத்தில் பணியிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நாட்டு இன மாடுகள் நம்முடைய பகுதியிலே அழிந்து கொண்டு வருகின்றது. அதே போன்றே நாட்டு இன நாய்களும் நம்முடைய பகுதியில் அழிந்து வருகின்றது. கால்நடைத்துறையினுடைய பேராசிரியர் செல்வகுமார் அவர்கள் ஒரு பதிவை செய்கின்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தஞ்சை மாவட்டத்திலே வாழ்ந்த டெல்டா மாவட்டத்தில் இருந்த அலங்கு என்ற ஒரு நாய் இனம் அழிந்து விட்டது. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த செங்கோடு என்ற ஒரு நாய் இனம் அழிந்து விட்டது. ராமநாதபுரத்தை புரியுமா கொண்டிருக்கக்கூடிய மந்தவகை நாய்கள் தற்பொழுது அழிந்து கொண்டு வருகிறது. அலங்கு என்ற நாய் ராஜராஜ சோழனுடைய படையில் இருந்ததாக கல்வெட்டுகள் சொல்லப்படுகின்றது. மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாமன்னர் மருதுபாண்டியருடைய படையில்
ராமநாதபுரத்தினுடைய மந்தநாயகர்கள் படையில் இருந்ததாக பல்வேறு கல்வெட்டுகள் காளையாறுவில் இருக்கக்கூடிய கோவிலை கல்வெட்டுகள் காணப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் இந்த கல்வெட்டுகளை பார்க்கின்றோம். ஆகவே கால்நடை துறையின் மூலமாக அழிந்து வரக்கூடிய நம்மளுடைய நாட்டின மாடுகளையும் நாட்டின நாய்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய பேரவை தலைவர்களுக்கு நன்றியை உரித்தாய் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.